Hi friends, welcome to Lithu's Art and Craft. இன்னைக்கு நம்ம க்ரீ பேப்பர் வச்சு தான் ரோஸ் பட் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போன நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரீ பேப்பரை 6x6 சென்டிமீட்டர் சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீ பேப்பரில் இருக்க டெக்ஸ்சர் வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா இழுத்து விட முடியும். ஹரிசாண்டலாக இருக்கும்போது இழுத்து விட்டோன்னா கிழிஞ்சிரும். இப்போ ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர் போர்ஷனில் நல்லா இழுத்து விட்டுக்கிறேன். இப்போ டாப்லேயும் இழுத்து விட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு பேம்போ ஸ்டிக் எடுத்து அவுட்டரில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பெட்டலில் 0.5 சென்டிமீட்டர் தள்ளி செகண்ட் பெட்டலில் ஸ்டிக் பேப்பர் அல்லது ஃபாயில் ஷீட்டை எடுத்து சின்ன பால் மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன்.
ரோஸ் ரெடி. ரோஸுக்கு நடுவில் ஒரு குட்டி பட் இருக்கிற மாதிரி ஒரு பேப்பரை ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய ரோஸ் பொக்கே ரெடி. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனில் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.